உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக தீபக் மிஸ்ரா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் தற்போது நீதிபதிகளின் வரிசையில் இரண்டாவது இடத்தில் உள்ள அவர் தலைமை நீதிபதியாக பதவி உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஒடிசா மாநிலத்தில் 1953 அக்டோபர் மாதம் 3 பிறந்த தீபக் மிஸ்ரா அங்கேயே சட்டம் பயின்று வழக்கறிஞராக பணியாற்றினார். பின்னர் 1996 ஒடிசா உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட தீபக் மிஸ்ரா மத்திய பிரதேச மாநிலத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். பாட்னா மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதியாக பணியாற்றிய தீபக் மிஸ்ரா 2011 உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டு பணியாற்றி வருகிறார். 2018 அக்டோபர் மாதம் 2 வரை பணிக்காலம் உள்ள நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக தீபக் மிஸ்ராவை மத்திய சட்டத்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. தற்போது உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக உள்ள ஜெகதீஷ் சிங் கெஹரின் பதவிக்காலம் வருகிற 27 தேதியோடு முடிவடைகிறது.